வரும் செப்டம்பர் 5 தமிழகத்தில் உள்ள 35,000 ரேசன் கடைகள் பணியாளர்களும் வேலைநிறுத்தம். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் அறிவிப்பு. தொடக்க கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் பணிபுரியும் நியாய விலை பணியாளர்கள் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் அங்கமுத்து ஆகியோர் தலைமையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரை ஆற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடை பணியாளர்கள் ஊதியத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை அலுவலகத்தில் செலுத்தப்பட வேண்டும், நியாய விலை கடை பணியாளர் அனைவருக்கும் ஏடிஎம் மூலம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், 10 முடித்த பணியாளர்களுக்கு தேர்வு நிலை ஊதியம், 20 முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அனைத்து நியாய விலை கடைகளிலும் கழிப்பற வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், சரியான எடையில் தரமான பொருட்களை அரசு வழங்க வேண்டும், ரேசன் கார்டுகள் அனைத்திற்கும் ரேசன் பொருட்கள் வழங்க வேண்டும், மேலும் கடந்த 3 பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பற்றாக்குறை நிலவுவதால் மக்கள் ரேசன் கடை ஊழியர்களிடம் சண்டையிடுவதாகவும், எனவே அரசு உடனடியாக பருப்பு மற்றும் பாமாயில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் திருவள்ளூர் மாவட்ட நியாய விலை கடை சேர்ந்த 100 பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு சுப்பிரமணியன் வரும் செப்டம்பர் 5 தமிழகத்தில் உள்ள 35,000 ரேசன் கடை பணியாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். 4 அவர்கள் கூட்டுறவு சொசைட்டிகளில் கடன் வாங்கியிருந்தால் அதற்கான மாத தவணை பிடித்தம் செய்யப்பட வேண்டும், அதுவும் செலுத்தப்பட வேண்டும், அதையும் செலுத்துவதில்லை. ஒட்டுமொத்தமாக பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகையில் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெறக்கூடிய ஒரு துறையாக இந்த கூட்டுறவு துறை இயங்கி வருகிறது. 15 காலமாக கடந்த ஆட்சியிலும் இதே நிலை, இந்த ஆட்சியிலும் அதே நிலை. அடுத்தபடியாக நிர்வாகம் என்ற அளவிலே பார்க்கிற போது சரியான எடையில் பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை சரியான எடையில் பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. பொட்டலங்களாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பொட்டலங்களாகவும் கொடுக்கப்படவில்லை. எல்லா கார்டுகளுக்கும் பொருட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், 80% சில சொசைட்டியில், 70% சில சொசைட்டியில், சில ஊரில் 90%, 100% பொருட்கள் கொடுக்கப்படுவதே கிடையாது. ஆனால் ஆய்வு செய்து குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறார்கள். குறைபாடுகள் கண்டுபிடிப்பதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அன்றாடம் பேப்பரில் பார்த்தா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்புறம் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்கள்லாம் போய் ஆய்வு செய்கிறாங்க. அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். கடைகளில் ஆய்வு செய்கிற அமைச்சர்களே, அதிகாரிகளே, நீங்கள் எல்லாம் குடோனில் போய் பார்த்து அந்த மூட்டை சரியாக இருக்குன்னு இடம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நூல் மாற்றப்பட வேண்டும். மில்லிலிருந்து குடோனுக்கு வந்தால் குடோனில் திருப்பி கொடுக்கும்போது நூல் மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். நூலே மாற்றாமல் குறைபாடாகவே எல்லா கடைகளுக்கும் பொருட்களை இறக்குமதி செய்கிறீர்கள். ஆகவே அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலில் தணிக்கை செய்ய வேண்டிய இடம் குடோன், முதலில் தணிக்கை செய்யப்பட வேண்டும் மில். தவறுகள் அங்கே துவங்குகின்றன, மலையிலிருந்து.